வணக்கம் உறவுகளே. யார் இந்த ராகு கேதுக்கள் என்பதை பற்றியும் அவர்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள் என்பதை பற்றியும் முந்தைய வீடியோ பதிவில் பதிவிட்டிருக்கிறோம். அதனுடைய லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவிட்டுள்ளோம். அதை பார்த்தால் இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு எந்த ராசிக்கு ராகு கேதுக்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாயா கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி செப்டம்பர் 23 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் 1 பெயர்ச்சியாகிறார். ராகு ரிஷப ராசிக்கும் கேது விருச்சக ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளார். மிதுன ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். மிதுன ராசி மிருக சீரிஷம் 3 முதல் திருவாதிரை புனர்பூசம் 1, 2 மற்றும் 3 முடிய எப்போதும் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை உள்ள மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, எந்த காரியம் செய்தாலும் பிறர் நம்பும்படி செய்பவர்கள், முதிர்ந்த ருசியுடன் கூடிய உணவை உண்பவர்கள், வாழ்க்கையில் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை ஏற்றத்தாழ்வு இரண்டையும் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்வார்கள், உடல் வலிமையை உள்ளவர்கள், எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்து அதில் வெற்றியும் பெறுவார்கள், மற்றவர்களுக்காக இறக்கப்படுவீர்கள், கம்பீரமான நடையை கொண்டவர்கள். கிரகநிலை ராசியில் இருந்த ராகு அயன சயன போக ஸ்தானத்திற்கும் சப்தம ஸ்தானத்தில் இருந்த கேது ரண ருண ரோக ஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் குடும்பத்தில் பண தேவை அதிகரிக்கும். கையிருப்பு கரைவதோடு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவு கூடும். வாகன பயணத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது அவசியம். புத்திரர் உங்களின் சிரமத்தை அறிந்து உதவி செய்ய முன்வருவார். அவர்களின் ஒத்துழைப்பு கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை காண்பீர்கள். பூர்வீக சொத்தில் கிடைக்கும் வருமானம் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற உதவும். உடல் நலனில் அக்கறை தேவை. அலைச்சல் காரணமாக சோர்வு அடிக்கடி உண்டாகும். சத்தான உணவு முறையான ஓய்வு அவசியம். மருத்துவ செலவும் ஏற்பட வாய்ப்புண்டு. சிலருக்கு சொத்தின் பேரில் கடன் பெறவும் சொத்துக்களை விற்கவும் நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகும். பிறர் பொருளை பாதுகாப்பது, ஜாமீன் கொடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் சார்ந்த வகையில் தடைகளை எதிர்த்து போராட நேரிடும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. சிலருக்கு விரும்பாத வீடு இட பணி இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. தடைப்பட்டிருந்த திருமணம், தடைப்பட்டிருந்த கல்வி என தடையாக இருந்த அனைத்து காரியங்களும் தடைகள் விலகி ஒன்றன் பின் ஒன்றாக சிறப்பாக நடக்கும். அனைத்திலும் விரயம், எந்த பரிகாரம் செய்தாலும் எந்த நல்லதும் நடக்கவில்லை என வருத்தப்பட்டவர்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்றே கூறலாம். கடன் சொற்களை பேசுவதில் வல்லவரான நீங்கள் சற்று அதை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பு உயரும். அவ்வப்போது வீட்டில் உள்ளவர்களையும் நினைத்து பாருங்கள். நண்பர்கள் தேவைதான். தைரியத்தை மற்றவர்க்கும் ஊட்டுவீர்கள். ஆனால் உங்கள் அடிமனதில் சின்ன பயம் இருக்கும். இனி அந்த பயம் வேண்டாம். வீடு வாகனம் யோகம் சிறப்பாக அமையும். தாய் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிட்டும். பிள்ளைகள் உங்கள் மேல் பாசமாக இருப்பார். ஆனால் நீங்கள் அவர்கள் மேல் சின்ன சின்ன பயங்களை கொண்டிருப்பீர்கள். அவர்கள் மனசாட்சிக்கு பயப்படுபவர்கள். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் உரசல்கள் எழலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கள். வாகனங்களை கையாளும் போது கவனம் தேவை. வேகம் கூடவே கூடாது. ஒரு இடத்திற்கு கிளம்பும் முன் சீக்கிரம் கிளம்புங்கள். எந்த நேரமும் டென்ஷனாகவே இருக்காதீர்கள். தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும். வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். சிலருக்கு அவார்டுகள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. எங்கு முதலீடு செய்வது என்பதனை தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று செய்யுங்கள். நீங்களாகவே எதிலும் முயற்சி செய்து பார்த்தல் கூடாது. வியாபாரிகள் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள விடாமுயற்சி தேவைப்படும். அளவான உற்பத்தியில் சீரான லாபம் காண்பர். வெளியூர் பயணத்தை ஆதாய நோக்கில் மட்டுமே மேற்கொள்வது நல்லது. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலில் நிதானம், கடின உழைப்பு ஆகியவற்றை பின்பற்றுவதல் அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் பணிகளில் தாமத நிலையை சந்திப்பர். நிர்வாகத்தினரின் குறிப்பறிந்து செயல்படுவது அவசியம். இல்லாவிட்டால் மேலதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி நேரிடும். எதிலும் கவனமுடன் செயல்படுவதால் நிலைமை சீராகும். சலுகை பெறுவதில் நிதானம் அவசியம். அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள போராட வேண்டிய நிலை வரும். சமூக பணிகளை நிறைவேற்றுவதில் காலதாமதம் உண்டாகலாம். அதிகாரிகளிடம் மோதல் போக்கை கைவிடுவது நல்லது. ஆதரவாளர்களின் ஒத்துழைப்பை பெற அதிக பணம் செலவழிப்பீர். கலைத்துறையினருக்கு தாமதமான ஒப்பந்தங்கள் சிறப்பாக நடந்து முடியும். உடன் இருப்பவர்களிடம் கவனமுடன் இருப்பது நல்லது. உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குடும்ப பெண்கள்
குடும்ப பெண்கள் சிக்கனத்தை பின்பற்றுவதால் கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். கணவரின் அனுமதியின்றி பிறரிடம் கடன் பெறக்கூடாது. புத்திர பேறு வகையில் அனுகூலம் உண்டு. சுயதொழில் புரியும் பெண்கள் அளவான உற்பத்தி, சுமாரான விற்பனை என்ற நிலை அடைவர். மாணவர்கள் படிப்பில் மந்த நிலை நீங்கும். ஆரம்ப மேல்நிலை பயிலும் மாணவர்கள் பெற்றோர் அறிவுரையை ஏற்பது எதிர்கால நலனுக்கு வழிவகுக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனம் தேவை. மற்றவருக்கு சொல்லிக் கொடுப்பது இருக்கட்டும், நீங்கள் முதலில் நன்று படியுங்கள். மிருக சீரிஷம் 2-3 பாதங்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் வாகனங்கள் வாங்குவதில் தடை ஏற்பட்டு நீங்கும். மனை வீடு வாங்க எடுக்கும் முயற்சிகள் சற்று தாமதமாகவே நடக்கும். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். திருமண முயற்சிகள் கைகூடும். திருவாதிரை இந்த ராகு கேது பெயர்ச்சியால் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். தொழிலில் திறமை அதிகரிக்கும். உபத்தொழிலில் ஆர்வம் உண்டாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவு கிடைக்கும். புனர்பூசம் 1, 2 மற்றும் 3 பாதங்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியும். எதிலும் சாதகமான நிலை காணப்படும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று காலதாமதமாகலாம். மனதில் இருந்த கவலை போக்கி நிம்மதி அடைவீர்கள். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். பரிகாரம் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று 6 வலம் வரவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தாய் தந்தையரின் உடல்நலம் சிறக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சியின் அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 6, 7. பரிகாரம் தாமரை மலர்களால் மகாலட்சுமி தாயாரை பூஜிக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நம என்று 11 கூறவும். நன்றி உறவுகளே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.